இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு சொன்னேன், டிஎஸ்பி கூப்பிட்டு சொன்னேன், மறுபடியும் நீங்க ஆக்சன் எடுக்கிறீங்க. என்ன கணக்கு பண்றது? கனிமாவை கொள்ளை இதுக்கடையில நீங்க மக்களை மோதிட்டு போறது. ஏற்கனவே ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து மோதி கொன்னீங்க, ஒன்ன பிறகுதான் ஒரு உத்தரவு போட்டாங்க. என்ன உத்தரவு போட்டாங்க? காலையில 6 மணிலிருந்து 10 மணிக்கு மாலை 3 மணிலிருந்து 1 மணி வரை ஓடக்கூடாது அப்படின்னு கனிமாவில கடத்த லாரி ஓடக்கூடாது உத்தரவு போட்ட பிறகு அதை மீறி உங்களை வந்து அலோ பண்ண யாரு? உங்களை அலோ பண்ண யாரு? உங்களை அனுமதிச்ச யாரு? செக் போஸ்ட் தாண்டி தான் வரீங்க, வரீங்க செக் போஸ்ட்ல எவ்வளவு காசு கொடுத்தீங்க? எந்த காவலர் உங்களை அனுமதிச்சாரு சொல்லுங்க? எந்த காவலர் உங்களை அனுமதிச்சாரு? மாவட்ட நிர்வாகம் ஒரு உத்தரவு பட்ட பிறகு அந்த உத்தரவை மீறி நீங்க இப்படி எப்படி உள்ள வரலாம் சொல்லுங்க? குடிச்சிருந்த வண்டி ஓடனா உங்களுக்கு லைசன்ஸ் கட் பண்ணணும் சட்டம் இருக்கு. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு நாத்த இவ்வளவு கம்மடி அடிக்குது, இவ்வளவு கப்படிக்குது. ட்ரங்க் டிரைவர் சார், காலையில 6 மணிலிருந்து 10 மணி வரை வரக்கூடாது, மாலை 3 மணிலிருந்து 9 மணி வரை வரக்கூடாது. அதை மீறி எப்படி இந்த ரோட்டில் வந்த ஒரு பைசாரம் தப்பி பண்றீங்க? யார் பொறுப்பாங்களுக்கு? ஓடி வந்த பொறுப்பாங்களுக்கு? வண்டி வந்து